அரசு பணி வாய்ப்பு இழந்த 300க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் சேலத்தில் உள்ள முதலமைச்சரிடம் மனு கொடுப்பதற்காக அவரது இல்லத்தின் முன்பாக நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். விவரங்களை பெறலாம். செய்தியாளர் திருமலை இணைகிறார். திருமலை, அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? எவ்வளவு பேர் வந்திருக்காங்க? நான்கு நாள் பயணமாக சேலம் வந்திருக்கக்கூடிய முதல்வர் தற்போது சேலம் நெடுஞ்சாலை நகரில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் தங்கியிருக்கிறார். இன்று தேர்தல் பரப்புரையை தொடங்க உள்ள நிலையில் இந்த வீட்டில் தங்கியிருக்கும் முதல்வரை சந்தித்து மனு அளிப்பதற்காக 2013 டெட் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் இந்த வெயிட்டேஜ் முறையால் பணியிழந்து இருக்கக்கூடிய ஒரு 300க்கும் மேற்பட்ட தேர்வர்கள் இங்கு காத்திருக்கின்றனர். குறிப்பாக கடந்த 2013 டெட் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் 90 to 110 மதிப்பெண்கள் பெற்றவர்கள் இந்த வெயிட்டேஜ் முறையால் பணியிழந்து தவிக்கின்றனர். இந்த நிலையில் கடந்த 2018 தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2018 இந்த வெயிட்டேஜ் முறையை நீக்கியதன் காரணமாக தங்களுக்கு பணி கிடைக்கும் என்ற மகிழ்ச்சியில் இருந்து வந்த நிலையில் தற்போது பல முறை இந்த 2013 வெற்றி பெற்றவர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வந்தனர். இந்த நிலையில் இன்று தமிழக முதல்வர் தங்கியிருக்கக்கூடிய நெடுஞ்சாலை நகர் பகுதியில் 300க்கும் மேற்பட்ட இந்த டெட் தேர்வால் பாதிக்கப்பட்டவர்கள் 300க்கும் மேற்பட்டோர் காத்திருக்கின்றனர். காலை 5 மணியிலிருந்து இந்த சுமார் 4 மணி நேரமாக காத்திருக்கின்றனர். இங்கே இருக்கக்கூடிய ஒரு தேர்வர்கள்கிட்ட கேட்கலாம், சொல்லுங்க, எதுக்காக வந்திருக்கீங்க, என்ன கோரிக்கையை முன்வைத்து இங்க காத்திருக்கீங்க, எவ்வளவு நேரமா காத்திருக்கீங்க? சார், நாங்கள் 2013 ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்று வெயிட்டேஜால் பாதிக்கப்பட்டு பணி வாய்ப்பு இழந்த ஆசிரியர்கள் நாங்கள். நாங்கள் 7 ஆண்டுகளாக நாங்கள் வந்து கேட்டுட்டு தான் வரோம். இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கல. பல்வேறு முறையில் நாங்கள் வந்து அமைச்சர் செங்கோட்டன் ஐயா அவர்களை வந்து சந்தித்து மனு கொடுத்திருந்தோம். அவர்கள் கண்டிப்பாக நீங்கள் வெயிட்டேஜ் முறையில் பாதிக்கப்பட்டது எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு பணி நியமனம் முதலிடம் கலந்து ஆலோசித்து பணி வழங்க வேண்டும் என்று சொல்லியிருந்தாங்க. அது விரைவில் வந்து பணி முதல்வர் சந்திக்க பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதனால் அவர் சொன்ன வார்த்தையை வச்சு நாங்கள் வந்து முதல்வர்கிட்ட ஒரு கோரிக்கை மனு கொடுக்க வந்திருக்கிறோம். எங்களுக்கு வந்து விரைவில் வந்து 2013 ஆசிரியர் தகுதி தேர்வில் வெயிட்டேஜால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு பணி வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இறுதி முயற்சியாக நாங்கள் ஐயா முதல்வரை சந்திக்க வந்திருக்கிறோம். அவர் இதுவரையில் அனைத்து தமிழக மக்களுக்கு நல்லா செஞ்சுருக்காங்க, எங்களுக்கும் வந்து ஒரு வார காலத்தில் பணி வழங்குவாங்க என்ற நம்பிக்கை இருக்குது. இதுவரையில் அவர் வந்து தங்கள் குழந்தைகளாக தான் நினைச்சு வர்றாரு. எங்களே வந்து இத்தனை 300-400 மேற்பட்ட ஆசிரியர்கள் வந்து ஒரு குழந்தையை நினச்சி விரைவில் அவர்கள் வந்து எங்களுக்கு பணி வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ஆசிரியன், அதாவது ஏற்கனவே டெட் தேர்வால் பாதிக்கப்பட்ட இவர்கள் இப்போ தற்பொழுது கொரோனா ஊடகின் காரணமாக அரசு பள்ளிகளில் 500,000 மேற்பட்ட மாணவர்கள் அதிகம் எண்ணிக்கையில் சேர்ந்திருப்பதால் தங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பணி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை இவர்கள் முன்வைத்திருக்கின்றனர். அதேபோல் தற்போது இந்த வெயிட்டேஜ் முறை நீக்கியதனாலும் மகிழ்ச்சி அடைந்ததாலும் தங்களுக்கு விரைவில் பணி நியமனம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்திதான் தற்போது காத்திருக்கின்றனர். வெயிட்டேஜ் முறையால் அரசு பணி வாய்ப்பு இழந்த 300க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தற்போது முதல்வர் இல்லத்தருகே நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள் மனுவுடன். அது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் திருமலை தர கேட்டோம்.